அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். வணக்கம் கந்தசாமி. பாத்தீங்கன்னா சாத்தூர்ல வந்து ஒரு இளைஞர் ஒருவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இல்லையா, இந்த சம்பவம் குறித்து உங்களோட தகவல்களை சொல்லுங்க. எதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார், முன் விரோதம் ஏதாவது இருந்துச்சா கந்தசாமி? திவ்யா, நீங்க பாத்தீங்கன்னா நெல்லையில இருந்து அந்த பஸ் வந்து மதுரை போகுது. இந்த பஸ்ல வந்து கோயில்பட்டுல கோயில்பட்டி சேர்ந்த கருப்பசாமி என்பவர் வந்து ஏறுறாரு. ஏறி வந்து விருதுல அதாவது வர்ற வழியில சாத்தூர் அரிய வந்து தாயின்பட்டி வளத்துல வந்து இரண்டு பேர் மர்ம நபர்கள் வந்து இந்த கருப்பசாமி நெத்தியில வந்து சுட்டுட்டு இறங்கி ஓடுறாங்க. ஓடணும்னு பொதுமக்கள் வந்து பார்த்து அலறடிச்சு நாலா பக்கம் சேர்த்து ஓடுறாங்க. இது குறித்து வந்து போலீசார் வந்து தீவிரமா விசாரணை மர்ம நபர் வந்து தேடி வராங்க. நன்றி கந்தசாமி உங்களுடைய தகவல்கள்.